Hello friends, welcome to Bhavya Fashion. இன்னைக்கு நம்ம சேனல்ல அடுத்த ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சாரி. சாரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் கலர்ல இருக்கு. சாரிக்குள்ள பல்லு பாத்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி பிங்க் கலர்ல இருக்கு. இதோடைய ஜரிக பாத்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் போத் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் ஃபுல்லாகவே கோல்டு ஜரிகை இருக்குது, இந்த பக்கம் வந்து சில்வர் ஜரிகை கொடுத்துருக்காங்க. சாரியில் வந்து பெரிய ஒரு டிசைன் எதுவுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் இருக்குது. சாரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்க் ப்ளவுஸ் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து ஆஃப் ஒயிட்டில் பிளெயின் சாரி தான். இவங்க ஒர்க் வந்து நல்லா ஃபேன்சியாக ஒரு ஒர்க்கு கேட்டிருக்காங்க. ஃபேன்சியாக நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்க மாதிரி ஒரு ஒர்க்கு பண்ண போகிறோம். இதுதான் வந்து ப்ளவுஸ் பீஸு. நான் பேக் போர்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்காக சில ஸ்டெப்ஸ் மட்டும் நான் நிறுத்தி வச்சுருக்கேன். எப்படி போட்டேன் இந்த ஒர்க்குன்றத நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு போட் நெக்கு. இந்த போட் நெக்கில் வந்து அவங்க ஒரு ஹார்ட்டின் ஷேப் கொடுத்துட்டு அந்த ஹார்ட்டுக்குள்ளே வந்து நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம். இதில் வந்து ஹேங்கிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கை ஊசி யூஸ் பண்ணி தான் போட்டிருந்தேன். கை ஊசியிலே வந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் கொண்டு வரலாமானா கண்டிப்பாக முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அந்த ஒர்க்கை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து அந்த ஆஃப் ஒயிட் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய ஒயிட் கலர் பீட் யூஸ் பண்ணி ஃபேன்சியாக இந்த ஒர்க்கை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் எல்லாமே நம்ம வந்து நார்மல் நீடில் தான் பண்ணுது. நார்மல் நீடில் என்னென்ன பண்ணியிருக்கேன்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சக்கரி எடுத்திருக்கேன். சக்கரி வந்து யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான கோல்டு கலர் சக்கரி தான். இந்த மாதிரி சக்கரி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்க ஷேப் சக்கரியை வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி பேஸ்டோனை வந்து ஒட்டியிருக்கேன். இதை ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 ஸ்டாண்ட்ஸு இல்லை 8 ஸ்டாண்ட்ஸு அப்படி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம வந்து அந்த சம்கி உள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். எடுத்துட்டு இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட், சம்கி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டால் அந்த சக்கரியை சுற்றி எத்தனை வாட்டி நம்மளால் போட முடியுமோ அத்தனை வாட்டி அந்த டிசைனை நான் கொண்டு வரேன். த்ரெட்டு கம்மியாக எடுத்ததுக்கான ரீசன் வந்து நம்மளுக்கு அந்த சம்கி உள்ள த்ரெட்டு போயிட்டு வெளியே வரணும். ஸோ அதனால் த்ரெட்டு வந்து ஸ்டான்சஸ் கம்மியாக எடுத்திருக்கோம். நல்லா 1 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சுக்கு வந்து இந்த சக்கரியை சுற்றி இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூஸாக அப்படியே அந்த நெக் ஷேப்பை சுற்றி போட்டுகிட்டே வரேன். இதே மாதிரி எல்லா சக்கரி சுற்றியும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சாதாரண கை ஊசி தான். இதில் வந்து 3 சுகர் பீடு, ஒரு சின்ன ஒயிட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் அகைன் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நான் கீழே வந்து லைனாக சக்கரி ஓட்டியிருக்கேன். அந்த சக்கரியை சுற்றி நம்ம வந்து ஹேங்கிங்ஸ்க்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கீழே ஒரு பீடை மட்டும் விட்டுட்டு ஊசியை வந்து ரிவர்ஸில் எடுத்து கீழே கொடுத்துணும். அப்படி பண்ணும்போது அந்த பீட் வந்து அப்படியே மேலே நம்மளுக்கு ஹேங்கிங் மாதிரி நிற்கும். அந்த மாதிரி தான் இந்த சக்கரியை சுற்றி நான் வந்து நிறைய கண்டினியூஸாக இந்த பீட்ஸை குத்துருக்கேன். அது எப்படி உங்களுக்கு இருக்கும்னா ஒரு நல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் அப்படி நல்லா கொத்து கொத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட லுக்கே நல்லா ஃபேன்சியாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த நெக்கு ஃபுல்லாகவே நான் பண்ணியிருக்கேன். கண்டினியூவாக ஒரு 3 சுகர் பீடு, ஒயிட் பீட், ரவுண்ட் பீட்னு த்ரெட்டில் எடுத்துட்டு அதை நம்ம வந்து ரிவர்ஸில் குத்தி எடுத்துகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு நான் அங்கங்கே சின்னதாக ஒரு மோட்டிஃப் போட்டேன் இல்லையா, அது எப்படி போட்டன்றத பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சக்கரி வச்சுட்டு அது மேலே பேஸ்டோன் ஒட்டிட்டு அது சுற்றி சர்தோசி கொடுக்குறேன். சுற்றி வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஒயிட் பீடு, ஒரு சுகர் பீடு எடுத்துகிட்டு அந்த ஸ்டோனோடைய மிடலில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன சுகர் பீடை வந்து ஸ்டோனுக்கு கீழே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஒயிட்டு அண்ட் கோல்ட் காம்பினேஷன் ஆல்டர்னேட்டாக நம்ம கொடுக்கும்போது அது லுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சர்தோசி குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன்.
இந்த ரெண்டு ஸ்டோனுக்கும் நடுவில் வந்து ஜர்தோசி ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ஸ்டோன் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இவ்வளோ நேரம் எல்லாமே கை ஊசியில் போட்டேன், இதையுமே நீங்கள் கை ஊசியிலே போடலாம், அழகாக வரும். இது இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஒர்க்கை நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஹார்டின்ல இப்போ வந்து நம்ம பீட்ஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். வெறும் நார்மல் நீட்டில் வச்சு ஃபுல்லாகவே இதை நான் முடிச்சிட்டேன். இங்கே இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா பியல் திலகம் ஷேப்பில் வந்து ஹேங்கிங்ஸ் வாங்கியிருக்கேன். இதை வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அந்த நெக்கோடைய சென்டர் பார்ட்டில் வந்து ஒரு நாலு சுகர் பீடு, ஒரு திலகம் ஷேப் இந்த ஹேங்கிங்கு, அப்புறம் ஒரு சுகர் பீட் கொடுத்து ரிவர்ஸில் ஊசியை நுழைச்சி லாக் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கண்டினியூஸாக இந்த பீடை வந்து கோர்த்துக்கிட்டே வரேன். அந்த நாலு பீடு உள்ள மட்டும் நீட்டை கொடுத்து ரிவர்ஸ் எடுத்துருமுன்னாலே இது நல்லா லாக் ஆகிடும். இப்போ நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த ஒர்க் எவ்வளோ அழகாக ஒரு ஃபேன்சியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. வெறும் நார்மல் நீடில் நல்லா 1 இன்ச்க்கு வந்து இந்த சக்கரி வித் அந்த சம்கி த்ரெட்டால் நான் வந்து ஒர்க் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஹார்டினை சுற்றி நல்லா ஒரு 3 வாட்டி ஜரியில் போட்டால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்புறம் அதை சுற்றி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீட்ஸ் வச்சு ஹேங் பண்ணுற மாதிரி இந்த ஒர்க்கை கொண்டு வந்திருக்கேன். இது நல்லா இந்த பிங்க்கு காம்பினேஷனுக்கும் ஒயிட்டுக்குமே ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த ஒர்க்கு. இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் ஸ்லீவ்ஸுமே சேம் இதே ஒர்க்கை தான் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இது வந்து பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நான் ஹார்டின் நெக் எடுத்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் விருப்பமான ஏதாவது ஒரு நெக் எடுத்து சேம் இதே ஒர்க்கை கவர் பண்ணலாம். ஹார்டின் நெக் பண்ணும்போது இந்த ஹேங்கிங்ஸ் வந்து நல்லா இங்கே தொங்குற மாதிரி நம்ம இதை பண்ண முடியும். பண்ணும்போது இது கட் பண்ணி தைச்சதுக்கப்புறம் அது நல்லா அழகாக வந்து நம்மளுக்கு இருக்கும். இதுதான் வந்து ஸ்லீவ் போர்ஷன். ஸ்லீவ் போர்ஷனுமே சேம் நான் அதே மாதிரியான ஒரு ஒர்க்கை தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா 1 இன்ச்க்கு வந்து இந்த சக்கரி பேஸ்ட் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி கை ஊசிலே வந்து பீடெல்லாம் கோத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அங்கங்கே இந்த குட்டி குட்டி மோட்டிஃப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, போட் நெக்குன்றதுனால ரொம்ப சின்னதாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் நெக்குமே சேம் இதே ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு. இது பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா அந்த போட் நெக்கில் அந்த கர்வ் அழகாக வந்திருக்கு. கீழே நம்ம ஸ்டிச் பண்ண ஹேங்கிங்ஸ் எல்லாம் அந்த ஹார்டின் ஷேப்பில் நல்லா அழகாகவே வந்து உங்களுக்கு தொங்குற மாதிரி வந்திருக்கு. நல்லா அவங்க கஸ்டமர் கேட்ட மாதிரியே ஒரு ஃபேன்சியாக நிறைய ஒயிட் பீட் யூஸ் பண்ணி சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஒர்க்கை நாம் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும், உங்களாலேயும் முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவ்யா ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.